வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது லீஸ் டீடு குத்தகை ஆவரணம் குத்தகை பத்திரம் கூட சொல்லுவாங்க லீஸ் டீடுனால் என்ன எந்த மாதிரி சொத்துக்கள் நம்ம லீஸ்க்கு விடலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை முதல் முதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆக்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர கன்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொத்தின் உரிமையாளர் டைட்டில் ஹோல்டர் அவரது எந்த விதமான சொத்தாக இருக்கட்டும் லேண்டு ஃப்ளாட் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் எல்லாமே லீஸுக்கு விடலாங்க சொத்தை லீஸுக்கு விடுகிறவரை லெஸர்னும் லீஸுக்கு எழுதி வாங்கிறவரை லெஸ்ஸுன்னு அழைக்கப்படுது அது செக்ஷன் லெவன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட்ஸில் சொன்ன மாதிரி காம்படென்ட் பார்ட்டிஸாக இருக்கணுங்க இந்த குத்தகை ஆவரணம் மூலமாக ஒரு சொத்தின் உரிமையாளர் குத்தகைதாரிடம் இருந்து ஒரு அவர் சொத்தை குத்தகை கொடுப்பதற்காக ஒரு தொகையை வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் சொத்தை அதாவது அனுபவ உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது அதாவது ரைட் டு என்ஜாய்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மட்டும் கைமாற்றப்படுகிறது இந்த ஆவரணம் மூலமாக இதைத்தான் குத்தகை ஆவரணம் என்றும் லீஸ் டீட் என்றும் அழைக்கப்படுகிறது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரைட் டு என்ஜாய்மெண்ட் தான் தவிர ரைட் டு ஓனர்ஷிப் கிடையாது இந்த குத்தக தொகையை வந்து ப்ரீமியம் எனும் அதில் வர பெனிஃபிட்ஸை வந்து ரெண்ட்டு இல்லை சர்வீசஸ் அதுவே அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் கிராப் ஷேரிங்னும் அழைக்கப்படுகிறது லீஸ் டீட் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் பிரகாரம் லீஸ் டீட் கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் லீஸ் பீரியட் மோர் தென் டுவெல் மந்த்ஸ் ஆகியிருந்தால் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு செக்ஷன் செவன்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டில் சொல்லியிருக்குங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லீஸ் டீட் வந்து இயர் ஆன் இயர் அப்படி இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க அதில் இயர்லி ரெண்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி லீஸ் டீட் எல்லாமே கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா அது செல்லாதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்களுக்கு மேலே இருந்தால் தான் லீஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு கீழே இருந்தால் லீஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு அந்த ஆக்டில் க தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதுங்க ஆனாலும் ஸ்டாம்ப் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி நைன் பிரகாரம் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் லீஸ் ஜீட் வந்து கம்பல்சரி அதாவது நீங்கள் லீஸ் வந்து டுவெல் மந்த்ஸ்க்கு கீழே நீங்கள் போட்டிருந்தா கூட அதுக்கு லீஸ் அமௌண்ட்டுக்கு உண்டான ஸ்டாம்ப் தொகை பேப்பர் வாங்கி தான் நீங்கள் அந்த டீடை டைப் பண்ணணும் அந்த அதுக்குண்டான ஸ்டாம்ப் தொகையை நீங்கள் டைப் பண்ணலைன்னா நீங்கள் லீகலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது அதாவது சட்டப்படி செல்லாது இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வீட்டின் உரிமையாளர் இல்லை சொத்தின் உரிமையாளர் பார்த்திங்கன்னா குத்தகை காலம் முடிஞ்சும் குத்தகைக்காரர்களை விடுவிக்க நினச்சி அந்த குத்தகையில் இருந்து ஆனாலும் அவர் வந்து இந்த குத்தகையை பத்திரத்தை புதுப்பிக்காமல் எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் குத்தகைக்காரரிடம் இருந்து அதாவது லஸ்ஸி இரு கிட்ட இருந்து ரெண்ட் வாங்கி கொண்டு இருந்தாருன்னா அந்த குத்தகை ஆவரணம் அதாவது லீஸ் டீடு என்பது ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆன மாதிரி கணக்கு குத்தகை ஆவரணம் புதுப்பித்த மாதிரி கணக்கு இந்த லீஸ் டீடு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் குத்தகை தொகை ப்ரீமியம் அமௌண்ட்டும் ப்ளஸ் வருடாந்திர வாடகை தொகை மொத்தமும் சேர்த்து அதில் ஒரு சதவீதம் ஸ்டாம்ப் டியூட்டியும் ஒரு சதவீதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இன்னக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆக்டில் இந்த ஃபீஸு நிர்ணயித்தபடி நீங்கள் டீடை ரிஜிஸ்டர் பண்ணணுங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்